தமிழர் தாயகமெங்கும் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். கொழும்பில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அதிரடியாக களமிறங்கிய சாணக்கியன். பெரும் குழப்பத்திற்கு மத்தியில் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். இராணுவம் குவிப்பு. யுத்த வெற்றியை நினைவு கூற ஒன்று கூடிய சிங்கள மக்கள். வலிசுமந்த நாளில் புத்தரைக்கே பொறுக்காத சட்டவிரோத செயல். சுஹாஸ் ஆவேசம். முள்ளிவாய்க்கால் திகில் அனுபவங்களை கூறும் முன்னாள் பெண் போராளி. ரஷ்யாவை முடக்கும் முயற்சியில் ஐரோப்பிய தலைவர்கள். தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 14வது ஆண்டு நினைவேந்தல் இன்று தமிழர் தாய பரப்பிலும் புலம்பெயர் தேசங்களிலும் முன்னெடுக்கப்பட்டது. பிரதான நினைவேந்தல் இறுதிப்போரின் சுவடுகளை தாங்கியுள்ள முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தல் இன்று முற்பகல் 10:29 மணிக்கு மணியொலியுடன் ஆரம்பமாகி முற்பகல் 10:30 மணிக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு 10:31 மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அதன் பின்னர் முற்பகல் 10:32 மணிக்கு மக்கள் சுடரேற்றல் நடைபெற்றதோடு முற்பகல் 10:35 மணிக்கு மதகுருமாரால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முற்பகல் 10:40 மணிக்கு முள்ளிவாய்க்கால் பிரகடனம் வெளியிடப்பட்டதுடன் இதனை தொடர்ந்து அப்பகுதி திரண்டிருந்த மக்கள் உணர்வு பூர்வமாக தமது அஞ்சலிகளை செலுத்தினர். அமெரிக்க வல்லாதிக்கும் அணுகுண்டுகளை ஏவி ஆங்காங்கே நிற்பதை தவிர்த்து விளக்கேற்றுவதற்காக அதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் தமிழ் மக்கள் அனைவரும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் அணிதிரள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய இனத்தின் அழிப்பு 2009 ஆண்டு நடக்கும் போது தெற்கில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் என பொதுவாக சொல்லப்படும் விடயம் இருந்தாலும் 2023 ஆண்டு இவ்வாறாக நினைவேந்தல் நிகழ்வு செய்யப்படும் போது அதை மதித்து நாங்கள் வருவது அவசியம் என்பதற்காகவே நான் வந்தேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையிலே எங்களுடைய இனத்தினுடைய அழிப்பு 2009 ஆண்டு நடக்கும் பொழுது தெற்கிலே இருக்கும் மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள் என்று பொதுவாக சொல்லப்படும் ஒரு விடயம் இருந்தாலும் கூட 2023 ஆண்டு இவ்வாறாக ஒரு நினைவேந்தல் ஏற்பாடு செய்திருக்கும் பொழுது அதை நாங்கள் அந்த ஒரு 20 பேரோ 30 பேராக இருந்தாலும் அதை நாங்கள் மதித்து வருவது அவசியம்ன்றதுக்காகத்தான் நான் இதை கலந்து கொண்டேன். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அரசாங்க ஒரு பக்கத்தால் நல்லிணக்கத்தை பேசுகிறார்கள், அரசாங்கம் இன்னொரு பக்கத்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று இவ்விடத்து வந்த குண்டர்கள் பிரதானமாக இந்த குண்டர்களை வழிநடத்தியவர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தற்பொழுதும் செயல்பட்டு ஒருவருக்கு மிக நெருக்கமான சகாக்கள் தான் இன்று வந்திருந்தார்கள். இந்த சகாக்கள் இங்கே வந்து வருகை தந்து இந்த அமைதியானதை குழப்புவதற்கு முயற்சித்திருந்தார்கள். இருந்தாலும் மிக அமைதியான முறையிலே குழப்பத்துக்கு மத்தியிலே அதை நிறைவேற்றிருக்கிறோம். உண்மையிலே எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி 20 பேராக இருந்தாலும் சரி நல்லிணக்கம் வேண்டும் என்று இந்த நாட்டில் இயங்குகிறவர்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, சர்வதேச சமூகத்தை இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தை பேசி போலியான கதைகளை சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்று குறிப்பாக பாராளுமன்றமே முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவருக்கு மிக நெருக்கமான சகாக்கள் தான் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நெருக்கமான சகா இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு விடயங்களுக்கு ஜனாதிபதி நியமித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தலைவராக இருக்கிறார் பாராளுமன்ற குழுக்கு. அப்போ நல்லிணக்கத்தை பற்றி இவர்கள் எவ்வாறு பேசுவது, நல்லிணக்கம் வேண்டுமா இருந்தால் அதை இவ்வாறான குண்டர்களை உடனடியாக கைது செய்து இவ்வாறானவர்களுக்கு எதிராக நாட்டிலே குழப்பம் ஏற்படுத்துகிறது ICCPR ஆக்டுகளை இவர்களை கைது செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நன்றி.
கொழும்பு பொருளை பொதுமையான சுற்றுவட்டத்திற்கு அருகில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை சீர்குலைக்கும் வகையில் ஒரு குழுவினர் முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை நினைவு கூறுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்தும் இந்த நிகழ்விற்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியும் பதாதைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தலைமையில் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் அறிந்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் நிலைமைகளை சுமூகமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக தமிழ் மக்களினால் அனுஷ்டிக்கப்பட்டது. கொழும்பு பொருளை பொதுமையான சுற்றுவட்டத்திற்கு அருகில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கில் இடம்பெறும் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு ஆதரவை வெளிப்படுத்தும் வகையிலேயே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் வெள்ளை மலர்களுடன் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 14 வருடங்கள் பூர்த்தியடைந்ததை நினைவு கூறும் நிகழ்வு நுவரெலியா இலங்கை சிங்க ரெஜிமெண்ட் 3வது படியணி முகாமில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது யுத்தத்தில் உயிர் நீத்த ராணுவத்தினரை நினைவு கூறும் முகமாக அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதுடன் மதகுருமார்களின் மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றுள்ளது. மேலும் யுத்தத்தில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தவர்கள் அரசு அதிகாரிகளான நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட, பிரதேச செயலாளர்கள், மேலதிக செயலாளர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் யுத்தத்தில் நீத்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற 30 வருட கால யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்தவர்கள் என போரில் உயிர் நீத்த ராணுவத்தினரை சிங்கள மக்கள் நினைவு கூறுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத இந்த உருத்திரபுரத்துல தொல்லியல் திணைக்களத்துக்கு என்ன வேலை? இங்கு எப்படி பௌத்த சின்னம் வரும்? நாங்கள் சிங்கள மக்களை மதிக்கிறோம், பௌத்தத்தை நேசிக்கிறோம். ஆகவே நீங்கள் செய்யறது புத்தருக்கும் பொறுக்காது. தொல்லியல் திணைக்களமானது மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை குறிவைத்து கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தின் காணி அளவீட்டை மேற்கொள்கின்றது என சட்டத்தரணி சுஹாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் வந்து சிங்கள மக்கள் வாழுகின்ற இடத்தில் விகார கட்ட வேண்டாம், சிலை வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு சிங்கள குடும்பம் கூட இல்லாத இந்த உருத்திரபுரத்துல தொல்லியல் திணைக்களத்துக்கு என்ன வேலை? இங்கு எப்படி பௌத்த சின்னம் வரும்? ஒரு சிங்கள குடும்பம் இல்ல. நாங்கள் வந்து சிங்கள குடும்பங்கள் இருக்கிற இடத்துல நீங்க சட்ட ரீதியாக விகார கட்டுவதையோ சட்ட ரீதியாக புத்தர் சில வைப்பதையோ எதிர்க்கல. நாங்கள் சிங்கள மக்களை மதிக்கிறோம், பௌத்தத்தை நேசிக்கிறோம், புத்த பெருமாண்ட பல போதனைகளை நாங்கள் பின்பற்றுறோம். இன்றைக்கு கூட புத்த பெருமான் சொன்ன அஹிம்சையை கடைபிடிச்சுதான் இங்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே புத்த பெருமான்ற உண்மையான கொள்கையை கடைபிடிச்சுதான் இங்க போராட்டம் நடக்குது. ஆகவே நீங்கள் செய்யறது புத்தருக்கும் பொறுக்காது. ஆகவே தொல்லியல் திணைக்களம் புத்தருக்கும் பொறுக்காத வேலைகளை நிப்பாட்ட வேணும். தமிழர்களை இனாளிப்பு செய்யறதுக்காண்டி, ஆக்கிரமிக்கிறதுக்காண்டி விகாரைகள் கட்டுறத, புத்த சிலைகள் வைக்கிறத தொல்லியல் என்று சொல்லிக் கொண்டு சைவ கோயிலுக்குள்ள வாரத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் அனுமதிக்க போவது கிடையாது. முள்ளிவாய்க்காலில் நானும் எனது கணவரதும் முன்னெடுப்புடன் வீதியோரங்களில் ஓடி ஓடி கஞ்சி காய்ச்சி சிரட்டைகளில் வழங்கி மக்களின் பசியாற்றினோம். தற்போது 14 வருடங்கள் கடந்தும் அந்த நினைவலைகள் எமது கண்முன்னே வந்து வந்து போகின்றன. எம்மால் அதனை வெறுமனே மறந்துவிட முடியாது. அந்த களத்தில் நாம் பட்ட வேதனைகளையும் வலிகளையும் வரும் வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. இறந்த மக்களை தவிர இன்னும் பல மக்களை நாம் குற்றுயிராய் கொணர்ந்து காப்பாற்றினோம் என முன்னாள் பெண் போராளி ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடி முள்ளிவாய்க்கால வந்து நாங்க தான் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுத்து நாங்க ரோட்டு ரோட்டா அல்லோல கல்லோலப்பட்டு உயிர்களை இழந்து பரிதவிச்ச மக்களுக்காக நாங்க தெரு தெருவா நின்று கஞ்சி பானைகள் வச்சு அவங்களுக்காக கஞ்சி வழங்கி இந்த எத்தனையோ பேர் உயிர்களை காப்பாற்றி நாங்க கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அதே நிலைமையில அதே வடுக்கள் எல்லாம் எங்களை விட்டு மாறாத ஒரு நிலையில இன்றைக்கு 14வது ஆண்டு நினைவாக அவங்களோட நினைவிடத்துக்கு வந்து நாங்கள் அதே கஞ்சி இந்த குடிச்சு கொண்டிருக்கிறோம்.
எங்களுக்கு தமிழராகிய எங்களுக்கு இனியும் இந்த நிலைமைகள் தொடரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழன் பல காலங்களாக நசுக்கப்பட்டு அல்லோல கல்லோலப்பட்டு தெரு தெருவாக உயிர்களை தியாகம் செய்து இன்றைக்கு எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு வந்த அந்த கஷ்டத்திலிருந்து நாங்கள் மீள முடியாமல் இன்று வரைக்கும் நாங்கள் அதே வடுக்களோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நானும் வந்து இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கை காலெல்லாம் அங்கவீனமாக தான் நான் இருக்கிறேன். அதே போல் எங்களோட குடும்பத்தாக்களும் எல்லாரும் அங்கவீனமான நிலையில் எங்களோட யுத்த சூழலால் எல்லாரும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு வந்திருந்து நாங்கள் 14ஆம் ஆண்டு நினைவில் கஞ்சி குடிச்சு கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு எங்களுக்கு நடந்த நிகழ்வாக நாங்கள் கண்ட காட்சிகள் எல்லாம் கண்முன்ன இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நிழலாடி கொண்டிருக்குது. எங்களால் அது மறக்க முடியாத ஒரு நினைவு நாளாக இன்றைக்கு நாங்கள் நினைவு கொள்கிறோம். உக்ரைனில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு ரஷ்யாவை பொறுப்பு கூற வைக்கும் முயற்சியில் ஐரோப்பிய தலைவர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் குறித்த கூட்டத்திற்காக ஐரோப்பிய தலைவர்கள் இந்த வாரம் ஐஸ்லாந்தில் கூடுகின்றனர். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட மனித உரிமைகள் தொடர்பிலான குறித்த அமைப்பு உக்ரைனுக்கான தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தவும் பரவலான மனித உரிமை மீறல்களுக்கு உறுதியான துணையை அமைக்கவும் ரேக்யாக்விக் நகரில் 2 நாள் உச்சி மாநாடு கூட உள்ளது. உக்ரைனின் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் வார இறுதியில் முக்கிய ஐரோப்பிய தலைவர்களுடன் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் கூட்டணிகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தொடரில் பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் நாட்டு அரசு தலைவர்கள் உள்ளிட்ட 46 உறுப்பினர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.